ஹாய், வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, டிசம்பர் 1st டிசம்பர் 7th வரைக்கும் நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து போமோகிரானேட்டையும் ஹனியும் யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போமோகிரானேட் நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபேஸ் பேக் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். போமோகிரானேட் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து போமோகிரானேட் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டினா இந்த நம்ம அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும் வடிகட்டும் போது. ஸோ நான் அந்த பேஸ்ட்டை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படியோ அந்த பேஸ்ட்டை நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட்டை தான் வச்சு தான் நான் ஃபேஸ் பேக் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ பேஸ்ட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஹனியும் போமோகிரானேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்கை ஃபேஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ ஃபேஸுக்கு அதை வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் போடணும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். நம்மளோட ஃபேஸில் வந்து அந்த சீடு இதெல்லாம் ஒட்டாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு அங்கங்கே திப்பி திப்பியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. போமோகிரானேட்டில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. போமோகிரானேட் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நல்லா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக பிரைட்டனாக இருக்கும், கிளியர் ஸ்கின் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம். இந்த தோல் சுருக்கம்லாம் வராது ஹனி யூஸ் பண்ணுறதுனால. நார்மலாகவே நம்ம வந்து டெய்லி ரெகுலராகவே ஹனி மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது ஹனி, நம்ம ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கும் சரி. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த பேக் போடும்போது ட்ரெஸ் வந்து பழைய ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு போமோகிரானேட் நம்ம ட்ரெஸ்ஸில் விழுந்துருச்சுன்னா கரையாயிடும், அந்த கரை போகவே போகாது. ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அது நல்லா ஸ்க்ரப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. ஏன்னா நம்ம அந்த சீடோட அந்த குட்டி குட்டி இதெல்லாம் நம்ம ஃபேஸில் இருக்கும். ஸோ அது நல்லா ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நம்ம நோஸோட சைடில். அதுக்கப்புறம் நம்ம வாயோட சைட்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு சிலருக்கு வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அவங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா வீக்லி 2x இல்லை 1x யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப அழுத்தியோ ஆஷாக தேய்ச்சோம்னா நம்மளுக்கு உடனே அது வந்து பிம்பிள்ஸ் இல்லை ஏதாவது கட்டி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபேஸில். ஸோ பார்த்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.